மூணாவது கோட்புலியார் இதெல்லாம் புதுசுங்க கோட்புலியார் அவருக்கு சண்டையில் புலி மாதிரி பாய்வாராம் அதனாலே கோட்புலின்னு பேர் கொடுத்தான் சோழ நாடு நாட்டியத்தான்குடி சுந்தரமூர்த்தி பாடுறார் நாட்டியத்தான்குடி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வர்றார் கோட்புலியாரை பார்க்க கோட்புலியார் ஒரு வேளாளர் சோழ சேனாதிபதி சுந்தரமூர்த்தி வர்றார் கோட்புலியாருக்கு ரெண்டு பெண் குழந்தை ஒருத்தி பேர் சிங்கடி ஒருத்தி பேரு வனப்பகை அந்த காலத்தில் பேர் வச்சிருக்கான் சிங்கடி வனப்பகை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்த உடனே கோட்புள்ளியார் போய் காலில் விழுந்து ரெண்டு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிடுங்க யோசிங்க முந்தியே ஒன்று ரெண்டு நீ மூணு நாலு ஒன்றுக்கு மேலே போனால் பரவாயில்லைன்னு உற்றப்படாது ரெண்டு பொண்ணு சிரிச்சார் சுந்தரமூர்த்தி இந்த ரெண்டு பேரும் என்னுடைய மக்கள் நான் இவங்களுக்கு அப்பா சிங்கடி அப்பன் வனப்பகை அப்பன் அப்படின்னு பாட்டு பாடிட்டு அவர் போயிட்டார் இவர் நிறைய நெல் சேர்த்து வச்சிருந்தார் நெல் எதுக்கு சிவபெருமானுக்கு நைவேத்தியத்துக்கு கோயிலில் நைவேத்தியம் ஒழுங்காக வைக்கணும் அப்போ தான் நமக்கு சோறு கிடைக்கும் நினப்பில் வச்சுங்க நெய்வேத்தி ஆகிறத நல்லா திறந்தே காட்டலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி திறந்துட்டு கப்புன்னு போடுறோம் ஆவி கூட அவருக்கு முழுக்க போப்படாதான் நம்ம தானே சாப்பிட போகிறோம் அவரை சாப்பிட்றாரு ஆவி தானே அவருக்கு போகுது அந்த ஆவியாவது நல்லா போகட்டும்னு நினைக்கணுமே தவிர திறந்துட்டு கப்புன்னு மூடப்படாது திருச்செந்தூரில் நெய்வேத்தத்துக்கு பதிலாக ரெண்டு செங்கலை வச்சு சூடான செங்கலை வச்சு தண்ணியை ஊற்றுவானா அது ஆவி பறக்கமா எல்லாரும் என்ன நினைப்பானா நெய்வேத்தியம்னு நினைப்பானா இப்படியெல்லாம் ஓடி இருக்கு ஒரு காலத்தில் கதையெல்லாம் பெருசு நான் சொல்லப்படாது அது மாதிரி காண்டவன் நைவேத்தியத்துக்கு நெல் வச்சார் சண்டைக்கு போக வேண்டிய அவசியம் வந்துடுச்சு எல்லா சொந்தக்காரனையும் கூப்பிட்டார் கடவுள் நெய்வேத்தியத்துக்கு நெல் வச்சிருக்கிறேன் இந்த வீட்டில் உள்ள நெல் பூரா கடவுள் நெய்வேத்தியத்துக்கு யாரும் தொடக்கூடாது சிவபெருமான் மேல் ஆணை திருவரையாக்களி திருவரையாக்களின்னா சத்தியம் இது கடவுளுக்கு தவிர வேறு யாருக்கும் பயன்படுத்தக்கூடாத ஒரு நெல் யாரும் தொடப்படாது சொந்தக்காரங்களை கூப்பிட்டு சொல்லிட்டு போயிட்டார் சண்டைக்கு போயிட்டார் பஞ்சம் வந்துருச்சு எல்லாம் பசி பட்டுணி என்ன செய்யலாம் ஒருத்தன் சொன்னால் நெல்லை எடுப்போம் பின்னால் வச்சிருவோம் நம்ம ஒன்றும் திருடலை இப்படித்தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது கடவுள்கிட்ட இப்படித்தான் அட்ஜஸ்ட் பண்ணுறது நெல்லை எடுப்போம் நம்ம திருட வேண்டாம் அரியகுடியிலே ஒரு செட்டியார் இருந்தார் கையில் ஒரு விலை மதிக்க முடியாத வைர மோதரம் போட்டிருந்தார் ஒரு முறை என்ன ஆகி போச்சு நெகச்சுத்து வந்துடுச்சு இந்த நெகச்சுத்து ரொம்ப வலிக்கும் தாங்காது நெகம் விரல் வீங்கி மோதரத்தை கலட்டவில்லை வலிக்குது கணக்கப்பட ஒரு ஐயங்கார் வெட்டியிருங்கன்னார் செட்டியார் சிரிச்சார் விரலைய வெட்ட சொல்கிற மோதரத்தை வெட்டுங்க மோதரத்தை வெட்டுறதுக்கு இடம் வேணுமில்ல கத்திரிக்கோள் போகிறதுக்கு வீங்கி போச்சே வலிக்குது தாங்கலை ஒன்று செஞ்ச திருப்பதி பெருமாளுக்கு நேர்ந்துக்கிடுங்க சரி பெருமாளே மாயாவதாரா வெங்கடேஷா கோவிந்தா கலட்டை வந்துட்டா இந்த மோதரத்தை உண்டியல்ல போடுறேன் வேகமாக நேர்ந்துக்கிட்டார் எப்போவுமே அவசரமாக நேர்ந்துக்கிட்டுருவோம் மாட்டிக்கிட்டமில்ல தப்பிக்கணுமில்ல அன்றைக்கு ராத்திரி கையை தன்னை மீறி தலைக்கு வச்சு படுத்துட்டார் தலை அழுத்தி கையை அழுத்தி உள்ளே இருக்கிற பஸ்ஸு வெளியில் வந்து வர கடகடனு மோதரம் கிளண்டு வந்துடுச்சு பெருமாள் காப்பாற்றி விட்டார் மோதிரத்தை கொண்டே உண்டியலில் போடணுமா வேண்டாமா கணக்க பிள்ள என்னங்க முதலாளி இந்த மோதரம் பரம்பரை மோதரம் ஆரம்பிச்சிட்டேன் ஆமாங்க முதலாளி ஏழு தலைமுறையாக குடும்பத்தில் இருக்கு ஆமாங்க முதலாளி ரொம்ப ராசி ஆமாங்க முதலாளி இதை கொண்டே உண்டியல்ல போடுறதுக்கு பதிலா சொல்லுங்க இதனுடைய விலையை போட்டுருவோம் நம்ம ஒன்றும் பெருமாளை ஏமாத்தலை ஏமாத்த போறாங்கன்னு அர்த்தம் நம்ம ஒன்றும் பெருமாளை ஏமாத்தலை உண்டியல்ல போட்டுருவோம் பத்தாயிரம் ரூபா அவ்வளோதானே ஆமாங்க முதலாளி புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை போய் போட்டுட்டு வந்துடுவோம் புது நோட்டு நூறு ரூபா கட்டு எடுத்துக்கிட்டு முதலாளியும் ஐயங்காரும் புறப்பட்டாங்க உண்டியல் போய் நிற்கிறாங்க முதலாளி உங்க கையினால போடுங்க செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்ப எருங்கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் கண்பேனே டப்புன்னு ஒரு சத்தம் டங்குன்னு ஒரு சத்தம் புரிஞ்சு வச்சு எப்படி அறிவு பாருங்க உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா பணமும் விழுந்துச்சு மோதரமும் கலண்டு உள்ளே விழுந்துருச்சு செட்டியார் சொன்னாரு பத்தாயிரம் ரூபா இந்த மோதரத்தை போட மாட்டேன்னு நினைச்சதுக்கு பத்தாயிரம் ரூபா பெனால்ட்டி வாங்கி விட்டியே ஐயங்கார் சொன்னாரு அந்த இடத்துல மகாலட்சுமி எந்திர பிரதிஷ்டை உங்களுக்கு கோடிக்கணக்காக பணம் தேரும்னாரு நிறைய பணம் சேர்ந்தது அரியக்குடியில் கோயில் கட்டுற அளவுக்கு பணம் சேர்ந்தது ஒரு வரலாறு புரியுதா நேர்ந்துக்குவோம் அப்புறம் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் கோட்புலியார் வச்ச நெல் சொந்தக்காரன் சொன்னா எடுத்து சாப்பிடுவோம் அப்புறம் வச்சிருவோம் சரி எடுத்துட்டாங்க அவ்வளவு நெல்லையும் விட்டாங்க எல்லாரும் எடுத்தா பார்த்தா ரொம்ப பகிர்ந்தால் கொஞ்சம் சாப்பிட்டான் பஞ்சம் தீரலை இடம் சுத்தம் கோட்புலியார் சண்டை முடிச்சு திரும்பினார் திறந்து பார்த்தார் ஒன்றுமில்லை என்ன ஆச்சுன்னா சொல்லிவிட்டான் அப்படியா பரவாயில்ல பண்ணது சரி நாளைக்கு எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வாங்க விருந்து வைக்கிறேன் நிதியெல்லாம் நிறைய தர்றேன் ஒரு ஆள் பாக்கி இல்லாமல் நெல் எடுத்தவன் எல்லாரும் வரணும் நெல் எல்லாம் வரணும் எல்லாம் வந்துட்டான் வந்து உட்காந்தாச்சு கதவை சாத்து சாத்தினார் வாளை எடுத்தார் வரிசைக்கு வெட்டி விட்டார் கடுமையான தண்டனை அப்படி தண்டிச்சத்தான் கோயில் சொத்தை தொடமாட்டாங்க யோசிங்க இல்லைன்னா தொட்டுருவான் பூரா வெட்டி விட்டார் வரிசைக்கு வெட்டியாச்சு ஒரு குழந்தை ஐயோ இதை வெட்டாது இங்க இல்லை இது தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்த குழந்தை அந்த தாய் நெல் சாப்பிட்டவ வெட்டு வந்தொண்டு மென் தொண்டு இல்லை வந்தொண்டு கோயில் சொத்த தொடப்படாது அதுக்கு எவ்வளவு கடுமையான ஒரு ஆள் பாருங்க கோட்புலி நாயனார் இந்த வாழ்க்கையிலே மின்னல் அடிவாளால் இரு துணியாய் ஏற்றார் சிவபெருமான் எதிர்த்தாப்பில் வந்தார் காட்சி கொடுத்தார் மோட்சம் நீ நம்மோடு வா பாருங்க எல்லாருக்கும் மோட்சம் எங்க கோயில் சொத்து எடுத்தவனுக்கு மோட்சம் கொடுக்கலாமா அவனுக்கு தான் தண்டனை கொடுத்து கணக்கு சரியா போச்சு வெட்டியாச்சுன்னா தண்டனை கொடுத்தாச்சு கணக்கு சரியா போச்சு சார் இன்னுமே சொன்னும் சொல்லப்படாது நான் திருடிட்டேன் இன்னும் அடி அடிச்சு விட்டாரு கணக்கச்சரியாக போச்சு அவ்வளவுதான் எல்லாம் மோட்சத்துக்கு போயிட்டான் இது கோட்புலியார் ஏழாச்சா எட்டாவது எட்டாவது சொல்லிட்டா இன்னும் மூணு முந்திய பார்த்துட்டான் லேச சொல்லிட்டு போயிடலாம் கலிய நாயனார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நிறைய பேர் திருப்பி சொன்னால் அந்த பேர் மறந்து போயிடும் அறுபத்தி மூவர் வரலாற்றையும் முழுக்க சொல்ல வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம் அறுபத்தி மூவர் வரலாற்றையும் சொல்லி கேட்பது உங்களுடைய பெரும் பேரு. அதுக்கு ஏற்பாடு பண்ண புண்ணியம் அவரை சேர்ந்தது கலியநாயனார் திருவற்றியூர் திருவற்றியூர் எல்லாம் சிவலிங்கம் பட்னத்து சாமி போய் பார்க்கறார் எல்லாம் சிவலிங்கமாக தெரியுது ராமலிங்க சாமி போய் பார்க்கிறார் எல்லாம் சிவலிங்கமா தெரியுது திருவற்றியூர் சென்னையின் ஒரு பகுதி சக்கரப்பாடி தெரு அங்கே ஒரு ஒரு எண்ணெய் வியாபாரி செக்கார்னு பேரு செக்கு ஆட்டுறவங்க சொந்த செக்கு நல்ல எள்ளு வாங்கி எண்ணெய் ஆட்டி கோயில்ல அந்த எண்ணெயை கொடுத்து விளக்கேற்றுவார் இதான் அவர் தொண்டு அந்த பணத்தை வச்சு அடியார்களுக்கு சாப்பாடும் போடுவார் செக்கு செக்கு மாடு சுத்திட்டே வரும் நம்மளும் வாழ்க்கையில் அப்படித்தான் சுற்றிக்கிட்டே வரோம் செக்கு மாடு மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணால் செக்கு மாட்டை சுற்ற விட்டு விட்டு வந்து உட்காந்துட்டான் நம்மளை மாதிரி ஒரு ஆள் அங்கே போய் சேர்ந்தான் ஆமாம் இந்த மாடு சுற்றுதான் நிற்குதான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் பாட்டுக்கு விட்டுட்டு வந்துட்டீங்க மாட்டு கழுத்தில் மணி கட்டி இருக்கேன் அது சுற்றிக்கிட்டே வர்ற பொழுது நிச்சயமாக மணிச்சத்தை எனக்கு கேட்கும் அப்படியா இந்த வந்திருக்கான் பாருங்க ஆள் இவன் எம்எஸ்சி படித்தவன் சும்மா இல்லை அப்படி திரும்பினேன் ஆமாம் செக்கு மாடு சுற்றுனாத்தான் தான் சத்தம் கேட்குமா நின்றுக்கிட்டே கழுத்தை ஆட்டுனா மணிச்சத்தம் கேட்கும்ல என்ன செய்வீங்க அவர் திரும்பினார் செக்கு மாடு எம்எஸ்சி படிக்கலை நின்றுக்கிட்டே கழுத்தை ஆட்டாது ஒழுங்காக சுத்தும் என்ன அர்த்தம் இந்த மனுஷன் தாண்டா இந்த குறுக்கு புத்தியில் நிற்பான் மாடு குறுக்கு புத்தியில் நிற்காது ஒழுங்காக சுத்திக்கிட்டே இருக்கும் நம்ம அப்படித்தானே சுற்றுறோம் செக்கு மாடு மாதிரி செக்கு மாடு சுத்துனா என்ன உண்டாகும் நம்ம சுத்தினா என்ன உண்டாகும் யோசிங்க இவர் செக்கு மாட்டோட சுத்துவர் செல்வம் சுருங்கிற்று கூலிக்கு என்ன வாங்கி விற்றார் அதுவும் கிடைக்கல என்ன செய்யலாம் செக்கில் போய் கூலி வேலை பார்த்தார் அந்த வேலைக்கும் பஞ்சம் வந்துருச்சு எப்படியாவது கோயிலில் விளக்கேத்தனும் என்னத்தை விற்கலாம் எல்லாத்தையும் வித்தாச்சு ஒன்னே ஒன்று தான் பாக்கி பொண்டாட்டி மனைவி எப்படியும் விளக்கேத்தனும் குறிக்கோள் கடுமையானது பார்த்தார் பொண்டாட்டிய விற்கிறேன்னு ஆரம்பிச்சார் ஊரில் உள்ளவன் சொன்னா டேய் தப்பான காரியம் ரொம்ப பாவச்சிகள் இல்லை விற்கிறேன் அவளும் ஒத்துக்கிட்டான்னா ஒருத்தனும் வாங்க மாட்ட ஊர்ல ஊரில் என்ன பண்பாடு பாருங்க இப்போ என்ன செய்கிறது கடவுளே இப்படி ஆகிப்போச்சே ஒன்றும் கிடைக்கலையே விளக்கேத்தனுமே என்ன செய்யலாம் கோயிலுக்குள்ளே போனார் கையை அறுத்துக்கிட்டு ரத்தத்தை விட்ட ஆரம்பித்தார் விளக்கண்ணிக்கு பதிலாக என் உதிரம் கடவுள் வந்து கையை பிடிச்சி விட்டார் மழை காட்சி இவருக்கு பேர் கலியநாயனார்னு பேர்